வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். எல்லா பெற்றோர்களுக்குமே ஒரு காமனாக ஒரு இருக்கிற ஒரு கவலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் குழந்தையோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், என் குழந்தை வந்து எப்படி இருப்பான், அவனை நாளைக்கு நான் போன பிறகு யார் அவங்கள பார்த்துக்குவாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி சமாளிப்பாங்க இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து அடுத்தவங்களை எப்படி ஏமாத்தலான்னு பார்க்குற உலகம். இந்த உலகத்தில் இவ்வளோ கஷ்டமாக ஒரு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம குழந்தை எப்படி வாழப்போகுது அப்படின்ற எண்ணம் நிறைய பெற்றோர்களோட மனசில் ஓடிட்டுருக்கும். ஏன்னா இது வந்து நான் பர்சனலாகவும் எங்கள் அம்மா அப்பா ஃபீல் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பர்சனலாக நான் ஃபீல் பண்ண விஷயங்கள், அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது எல்லாமே உங்களுக்கும் சிலது மேட்ச் ஆகும், சிலது மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். பட் நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் இன்னிலேருந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட குழந்தையோட ஃப்யூச்சர் பற்றி கொஞ்சம் தைரியம் உங்களுக்கு வர்றதுக்கு ஆரம்பிக்கும். பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. பயோன்றது எல்லாருக்குமே இருக்கும். அது இருந்தால் தான் நமக்கு ஒரு முயற்சி எடுக்கணும், நம்ம வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு வந்து அது நம்ம கொண்டு போகும். பட் அந்த பயமும் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது செயலையும் நம்ம இறங்கி செய்யணும். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் அவங்க எல்லாருக்கிட்டேயுமே ஒரு 10 முக்கியமான பாயிண்ட்ஸ் பற்றி பேச போகிறேன். இந்த 10 முக்கியமான பாயிண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தையோட வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னையிலேருந்து இந்த 10 ஸ்டெப்பையும் மறக்காமல் ஒன் பை ஒன்னாக செய்கிறதுக்கு ஆரம்பிங்க. ஏதாவது ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்து கிளிக் ஆகும், அது உங்கள் குழந்தையோட லைஃப்பை மாற்றலாம். ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லையா? ஸோ இந்த 10 விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஏர்லி, அதுதான் இதை வந்து ஒரு தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம டிலே பண்ணக்கூடாது. இப்போ வந்து இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம கற்றுக் கொடுக்கணும்னா ஏன் அவசரம்? மெதுவாக கற்றுக் கொடுக்கலாமே. பேசலை என்ன பேசிடுவான், 5 வயசில் பேசிடுவான், கவலைப்பட வேண்டாம், வந்துடும், போக போக பேச்சு வந்துடும் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறது. அதுக்கப்புறம் வந்து குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கலாமா, பேச்சு இன்னும் வரலையே, இன்னும் எப்படி ஸ்கூலில் சேர்க்கறது, வேண்டாம், பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் போகட்டும். ஸ்பீச் தெரப்பி கூப்பிட்டு போகலாமா, பேசிடுவான் இதில் என்ன இருக்குது, பேசிடுவான், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தள்ளி போட்டு குழந்தையோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குறோம். நாமளே உண்டாக்குறோம், நம்ம அறியாமல் நம்ம உண்டாக்குறோம், வேணும்னு யாரும் பண்ணலை. ஆனால் இந்த மாதிரி தள்ளி போகிறத விட்டுட்டு உங்கள் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு உங்கள் தெரப்பி சொன்னாங்கன்னா உடனே அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்னும் டைம் இருக்கே, ஏன் அவ்வளோ சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்றத யோசிக்காதீங்க. டைம் இருக்குன்னு பார்த்தா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே டைம் ஓடி போயிடும். அதுக்கப்புறம் உங்களால் நினச்சாலும் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. ஸோ அதனால டைம் இருக்கிறப்போ அந்த குழந்தைக்கு எது தேவையோ அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ரொம்ப ஏர்லியாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்பீச் தெரப்பி, ஸ்பீச் வரலையா, ஓட்டி ஓட்டி வரணுமோ ஓட்டி, எது வேணுமோ நீங்கள் இம்மீடியட்டாக அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு ஆரம்பிங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா குழந்தைகிட்ட பாசிட்டிவாக நிறைய சேஞ்சஸ் வந்து ஆரம்ப காலத்திலேயே டெவலப் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, டீச் செல்ஃப் கேர் ஸ்கில்ஸ். இப்போ செல்ஃப் கேர் அப்படின்னாக்கா தான் வேலையே தானாக செஞ்சுக்கிறது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைய குளிப்பாட்டுறது, 12 வயசு 13 வயசு வரைக்கும் குளிப்பாட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்களே குளிப்பாட்டுவாங்க, அவங்களே ப்ரெஷ் பண்ணி விடுவாங்க, அவங்களே ட்ரெஸ் போட்டு விடுவாங்க, எல்லாமே பண்ணி விடுவாங்க. பண்ணும் பரவாயில்ல, கற்றுக்குவான், வளர வளர கற்றுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொன்று, சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 10 வயசு பையனுக்கு தானாக ப்ரெஷ் பண்ண தெரியல. ஸோ இது எங்கே போய் சொல்கிறது? ஸோ தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு செல்ஃப் கேர் ஸ்கில்ஸை சொல்லிக் கொடுங்க. அவங்க ட்ரெஸ்ஸை அவங்களா போட்டுக்கணும், அவங்களா பல் விளக்கணும், அவங்களா ஃபேஸ் வாஷ் பண்ணணும், அவங்களா ஹேண்ட் வாஷ் பண்ணணும், அவங்களா அவங்களோட வேலையை செய்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. நம்ம எவ்வளோ நாள் நம்ம செய்வோம், திடீர்னு நமக்கு ஏதாவது ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டோன்னா அந்த குழந்தை யார் பார்த்துக்குவா? ஸோ அந்த குழந்தைக்கு நீங்கள் இப்போ நடக்கிறத யோசிக்காமல் பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்றத யோசித்து இன்னிலேருந்தே ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. அந்த குழந்தைக்கு தேவையான செல்ஃப் கேர் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. அந்த குழந்தையா குளிச்சுட்டு வந்தோடனே குளிக்க, ஃபஸ்ட்டு குளிக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கணும். அந்த குழந்தைக்கு 3 வயசு ஆகுதா, பரவாயில்ல, 3 வயசுலேருந்து ஆரம்பிங்க. 3 வயசில் என்ன பண்ண முடியும் இந்த குழந்தையால? பக்கில் எடுத்து தண்ணியை ஊற்றிக்க முடியும், ஊற்றிக்கட்டும். ப்ரஷ்ஷை சோப் எடுத்து அவங்களா போட்டுக்க முடியும், போடட்டும். ட்ரெஸ்ஸு அவங்களா போட்டுக்கிறாங்களா, தப்பு தப்பாக போட்டுக்கிறாங்களா, பரவாயில்ல, போடட்டும்.
அவங்களா போட்டு பழகட்டும், அதுக்கப்புறம் அவங்களா ப்ரெஷ் பண்ணணும், அவங்களா ஹேண்ட் சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணணும், சாப்பிட்ட தட்டை கொண்டு போய் சிங்கில் போடணும், வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து நீட்டாக எங்கே இருந்துச்சோ அங்கே வைக்கணும், ஸ்கூல் பேக் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும், போயிட்டு வந்து எல்லாத்தையும் எங்கே திங்ஸ் எங்கே இருக்கோ அங்கே வைக்கணும். அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணணும், சாப்பிட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், திங்ஸ் எடுத்து வைக்கிறது, உங்களோட வேலையை ஹெல்ப் கேட்குறது, அந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கலாம். அந்த குழந்தைகளோட வேலையை அவங்களா தான் செய்யணும். டாய்லெட் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு வர்றது அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் இல்லையா, அது கூட சில பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ டாய்லெட் போனால் எப்படி டாய்லெட்டை யூஸ் பண்ணணும், எப்படி தண்ணி ஊற்றணும், எப்படி இது பண்ணணுன்றத அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. எப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில் வரணும், மற்றவங்க முன்னாடி நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், எல்லாத்தையும் சின்ன குழந்தையிலேருந்தே நீங்கள் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. இன்னும் மூணாவது விஷயம் வந்து முக்கியமான ஒரு விஷயம், பாடி சேஃப்டி. அந்த குழந்தைக்கு குட் டச் எது, பேட் டச் எதுன்றது ஆரம்பத்திலே கற்றுக் கொடுங்க. நார்மலாக இருக்கிற குழந்தைகளுக்கு இப்போ கேஜியிலே பார்த்தீங்கன்னா குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த குட் டச் பேட் டச்ன்றது இந்த குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஆக்சுவலி இந்த குழந்தைங்க தான் ரொம்ப வல்னரபிள் இல்லையா, ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு சொல்ல முடியாதுன்றதால நிறைய பேர் அட்வான்டேஜாக கூட அந்த குழந்தைகளை எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அதனால குட் டச் பேட் டச் அப்படின்றது நீங்கள் சாதாரணமாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆரம்பிங்க. இது வந்து எந்த இடத்துல தொட்டால் குட்டு, எந்த இடத்துல தொட்டால் பேட் அப்படின்றது நீங்கள் அந்த குழந்தைக்கு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த குழந்தை உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் அந்த குழந்தை சொல்கிறதுக்கு உங்ககிட்ட ட்ரை பண்ணும். அது பொண்ணோ பையனோ குட் டச் பேட் டச்ன்றது சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. இன்னொன்று பாடி பார்ட்ஸில் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க, ஒரு பாடி பார்ட்டையும் விடாதீங்க. கரெக்டான நேமோட அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த குழந்தைக்கு என்ன பேரோ, இப்போ ப்ரெஸ்ட்னா ப்ரெஸ்ட்டு, பென்னிஸு, அந்த மாதிரி என்ன வேர்ட்ஸ் இருக்கோ அது கரெக்டான வேர்டை அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியலன்னா இந்த மாதிரி பாடி பார்ட்ஸை சொல்லியாவது அந்த குழந்தை நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது சாதாரணமாக விஷயமாக தெரியலாம், இது வந்து பாடி பார்ட்ஸ் சொல்லித்தர்றது அவ்வளோ முக்கியமான விஷயன்றது நீங்கள் உணர்வீங்க. ஏன்னா இந்த குழந்தைக்கு தேவைப்பாடு வர்றப்போ அந்த குழந்தை அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும். இன்னொன்று, அந்த குழந்தைக்கு ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்றத உங்ககிட்ட தெரிய வைக்கணும்னா இது ஒரு வழி, பாடி பார்ட்டை சொல்லி அந்த குழந்தை உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப சீக்கிரத்துலேயே இதை ஆரம்பிங்க. டைம் இருக்குது, டீனேஜ் வரப்போ பார்த்துக்கலாம், என்ன அவசரம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த குழந்தைக்கு 3 வயசு 4 வயசு இருக்கிறப்பவே இதெல்லாம் நீங்கள் ஆரம்பிங்க. எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பித்து சொல்லிக் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் நல்லது, அந்த குழந்தைக்கும் நல்லது. 4வது விஷயம், குழந்தைக்கு நல்ல எஜுகேஷனை கொடுங்க. குழந்தைகளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பெற்றோர்கள் நான் பார்த்துருக்கிறது எப்படின்னா, ஸ்கூலில் வந்து சில குழந்தைகளை சேர்க்காமலே வீட்டில் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து படிக்க தெரியாது, ஏன் ஸ்கூலில் ரொம்ப ஹைப்பராக இருக்கிறான், சொல்லிக் கொடுக்க முடியாது, அவனால் உட்கார முடியாது, கவனிக்க முடியாது, ஸ்கூலுக்கு அனுப்பி வேஸ்ட்டு, சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த குழந்தைய வந்து வீட்டிலே வச்சுருக்காங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி தப்பு வந்து நீங்கள் பண்ணாதீங்க. அந்த குழந்தைக்கு நல்ல எஜுகேஷனை கொடுங்க. அந்த குழந்தைக்கு ரீட் பண்ணுற ஹேபிட்டை கற்றுக் கொடுங்க. அந்த குழந்தைக்கு ரீட் பண்ணுற ஹேபிட்டை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்காமலே அந்த குழந்தை ரீட் பண்ணி நிறைய விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுக்கே தோணும் இல்லையா, சில சமயம் இப்போது எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுக்குறேனே, எவ்வளோ நாள் நான் சொல்லிக் கொடுக்குறது, எத்தனை விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறது, இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கே, எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுத்துட்டே இருக்க முடியுமா, அவங்களாம் எப்போ கற்றுக்குவாங்க அப்படின்ற கேள்வி நிறைய பெற்றோர்களோட மனசில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் ஹேபிட் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கணுன்றதை விட அந்த குழந்தைங்களாக கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அதுதானே செல்ஃப் லேர்னிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீடிங், ரைட்டிங், அப்புறம் அந்த எஜுகேஷன் ஸ்கூலில் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனிமேல் இது வரைக்கும் உங்கள் குழந்தைய நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அனுப்புங்க. அந்த குழந்தை ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டாவது வரட்டும், பக்கத்தில் உட்காரட்டும், குழந்தைங்களோட குழந்தை ஸ்கூலில் என்ன நடக்குதுன்றதை அப்சர்வ் பண்ணட்டும், டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்கட்டும், போர்டில் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கட்டும், ஏதாவது ஒரு கற்றுக்குவாங்க இல்லையா, ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கற்றுக்குவோம். ஸோ அதனால் ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்லைனாக்கா ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிங்க. 5வது, குழந்தைகளுக்கு நல்ல லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை கற்றுக் கொடுங்க. அந்த குழந்தைக்கு லாங்குவேஜ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஒரு லாங்குவேஜ் பேசினா போதும், ரெண்டு லாங்குவேஜ் தேவையில்லை அப்படின்ட்டு, ரெண்டு லாங்குவேஜ் கஷ்டமாக இருக்கும் குழந்தைக்கு அப்படின்ட்டு ஒரே ஒரு லாங்குவேஜை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அந்த லாங்குவேஜே கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு லாங்குவேஜ் மட்டும் அந்த குழந்தைய கற்றுக்கிட்டுச்சுன்னா வெளியில் என்ன நடக்குதுன்றது சிறுமையாக தெரியாது, இல்லைன்னா வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்கன்றது அந்த குழந்தையால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அந்த குழந்தைக்கு நிறைய எக்ஸ்போஷர் கொடுங்க. லாங்குவேஜ் எத்தனை லாங்குவேஜுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்க வாய்ப்பு இருக்கோ அத்தனை லாங்குவேஜுக்கும் எக்ஸ்போஷர் கொடுங்க. இது சொல்லி கொடுக்கல அப்படின்றது இருக்கவே கூடாது, எல்லாத்துக்கும் அந்த குழந்தைக்கு எக்ஸ்போஷர் கொடுத்து எல்லாமே நீங்கள் கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுக்கறது உங்கள் வேலை, கற்றுக்கிறது அந்த குழந்தையோட வேலை. அந்த குழந்தை கற்றுக்குதோ இல்லையோ, இல்லை ஸ்லோவாக கற்றுக்குதோ, எப்படினாலும் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் எக்ஸ்போஷர் கொடுக்காமல் இருக்காதிங்க. எல்லாத்துக்கும் எக்ஸ்போஷர் கொடுங்க. அந்த குழந்தை கற்றுக்க முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கட்டுமே, நம்ம கொடுக்காமலேயே இருக்கிறத விட ஏதாவது ஒன்று கொடுக்கறது பெட்டர் தானே.
ஸோ அதனால ட்ரை பண்ணுங்கள், எக்ஸ்போஷர் கொடுத்துட்டே இருங்க, கம்யூனிகேஷன் அந்த குழந்தைக்கு ஏற்படுத்துங்க. இப்போ வந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்கா அந்த குழந்தை உங்ககிட்ட பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குதாலும் சரி, அந்த குழந்தை வந்து அழுதாலும் சரி, என்ன வேணுன்றதை அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைக்கு மாடல் பண்ணி, ஓ இதான் வேணுமா, யூ வாண்ட் பிஸ்கெட், யூ வாண்ட் சாக்லேட், யூ வாண்ட் டு கோ அவுட் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட நீங்கள் மாடல் பண்ணி ஓகே இதான் அப்படின்றத புரிய வைங்க. இன்னொன்று, அந்த குழந்தை சைன் லாங்குவேஜில் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா அதை இக்னோர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அந்த குழந்தை ஏதாவது உங்கள்கிட்ட ட்ரை பண்ணுறாங்க, இல்லை வோக்கலைசேஷன் பண்ணுறாங்க, பாயிண்டிங் பண்ணுறாங்க, அழுகிறாங்க, கூட்டு போய் காமிக்கிறாங்கன்னா அதை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணுங்கள். அந்த குழந்தையோட கம்யூனிகேஷன், சின்ன சின்ன கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இப்போ சின்ன குழந்தையிலேருந்தே நீங்கள் அக்னாலேஜ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதோடய குழந்தையோட ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று, வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மணி கான்செப்ட். மணின்றது நமக்கு தெரியணும், மணினால் எத்தனை, இது எவ்வளோ ரூபா, இது எத்தனை ரூபா, என்ன இது, என்ன செலவு பண்ண போகிறோம், எப்படி செலவு பண்ண போகிறோம், எங்கே போய் என்ன வாங்கணும், எப்படி கணக்கு பார்க்குறது அப்படின்றது சின்ன குழந்தையிலேருந்தே நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வளர வளர மணி கான்செப்ட் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று, அந்த குழந்தைங்க வந்து யாரும் ஏமாற்ற முடியாது. இப்போ வந்து ஒரு 5+5=10 அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரியணும். இப்போ 20 ருபீஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா 5 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா மீதி எவ்வளோ வாங்கிட்டு வரணும், மைனஸ் சப்ராக்ட் பண்ணுறது அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரியணும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன கால்குலேஷன் ஸ்கில்ஸ் நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு பிரச்சனை வராது. சப்போஸ் நீங்கள் நிறைய சொத்து வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் அந்த குழந்தை பார்த்துக்கணும் ஃப்யூச்சரில் அப்படின்றப்போ அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பேசிக்கான மணி கான்செப்ட்ஸ் அந்த குழந்தைக்கு தெரியணும். ஒன்று, மென்டல் கால்குலேஷன் சொல்லிக் கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு கால்குலேட்டர் கொடுத்து சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை ஃபோனில் கால்குலேஷன் சொல்லிக் கொடுக்கலாம், கம்ப்யூட்டரில் சொல்லிக் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் மோட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த குழந்தைக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எப்படி சொல்லிக் கொடுத்தா அந்த குழந்தைக்கு புரியுன்றதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு கால்குலேஷன் ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டு அது வந்து அந்த குழந்தையோட ஃப்யூச்சரில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஏன்னா நம்ம நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க இந்த காலத்தில். பண விஷயத்தில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த குழந்தைகிட்ட பணம் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. ஏன்னா இல்லைனா அந்த குழந்தைய ஏதாச்சும் ஒருத்தவங்க ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், எப்படி நம்ம சமாளிக்கணுன்றதை அந்த குழந்தைக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸையும் அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஏழாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளோட ஃப்யூச்சருக்காக மணி சேவ் பண்ணுறது இன்னிலேருந்தே ஆரம்பிங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பத்துலேயே கண்ட தெரப்பிக்கு போகிறது, ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது, மெடிசின்ஸ் எடுக்கிறது அப்படின்னு ஒரு தெரியாத ஒரு ஸ்கூலில் போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பண்ணி ஆரம்ப காலத்திலே இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணிடுறாங்க. சில பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா நகையை விற்று அந்த குழந்தைய வந்து ஒரு ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அந்த ஸ்கூல் யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னே அந்த குழந்தையோட, அந்த குழந்தையோட லைஃப்பும் போகுது, நீங்கள் சேர்த்து வச்ச பணமும் போகுது. ஸோ அப்போ வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக போகும். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பண்ணாமல் இந்த குழந்தைக்கு எது தேவைன்றதை கரெக்டாக பார்த்து கரெக்டான இடத்துல நீங்கள் சேர்த்து விட்டுட்டு இருக்கிற பணத்தை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. நாளைக்கு வந்து பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு பணம் தேவைப்படலாம், அவங்களோட லைஃப் ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பணம் தேவைப்படலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த குழந்தை மேலே பண்ணி வைக்கலாம் குழந்தைக்காக. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸு, அதுக்கப்புறம் மணி சேவிங்ஸ் பேங்க்கில் அந்த குழந்தை பேரில் போட்டு வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் இன்னிலேருந்தே செய்ய ஆரம்பிங்க. நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஃப்யூச்சரில் வந்து அந்த பணம் பெருசாக இருக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு 18-20 வயசு ஆகுறப்போ அந்த பணம் வந்து ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை அந்த குழந்தைய ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த குழந்தைகளுக்குன்னு கொஞ்சம் மணி வந்து நீங்கள் தனியாக சேவ் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. 8வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெட்டிங் அன் கார்டியன்ஷிப் சர்டிஃபிகேட். இப்போ கார்டியன்ஷிப் அப்படின்னா இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். 18 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்க வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து நேச்சுரல் கார்டியன், அம்மா அப்பா தான் நேச்சுரல் கார்டியன். 18 வயசு தாண்டின பிறகு தே கே நாட் பி அ நேச்சுரல் கார்டியன், ஏன்னா அந்த குழந்தைங்க மேஜர் ஆயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் யூ ஷுட் பி அ லீகல் கார்டியன். நீங்கள் லீகல் கார்டியனாக இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் லீகல் கார்டியனாக இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு பதிலாக நீங்கள் போய் அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் பென்ஷனர், இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பென்ஷன் வாங்குறீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னாக்கா அந்த உங்களோட பென்ஷன் வந்து உங்களுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு வரணும்னாக்கா கார்டியன்ஷிப், நீங்கள் தான் அந்த குழந்தைக்கு கார்டியன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட், லீகல் கார்டியன்ஷிப் நீங்கள் வாங்கணும். இன்னொன்று, உங்கள்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, அந்த சொத்தை வந்து யாரும் ஏமாற்றிட்டு போயிடக்கூடாது. நான் இருக்கிறப்போவே என்னோடய இன்னொரு பையன், மேபி உங்களோட சிப்ளிங்கை வந்து நான் கார்டியனாக அந்த குழந்தைக்கு போட்டுடுறேன், அந்த அவன் தான் இந்த வந்து இந்த பையனை பார்த்துக்கணும், இந்த குழந்தையோட சொத்துக்கும் இந்த குழந்தைக்கும் அவங்க தான் பாதுகாப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கள நீங்கள் பாதுகாவலராக போடலாம்.
ஸோ இதுக்கு பேர் தான் லீகல் கார்டியன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லீகல் கார்டியன்ஷிப் அவைல் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னாக்கா நேஷ்னல் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் லீகல் கார்டியன்ஷிப் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதில் அப்ளை பண்ணிங்கன்னா இட் வில் கோ டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அது இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் அதை வந்து என்னன்றதை விவரம் தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அங்கே கலெக்டர் மூலமாக, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலமாக உங்களுக்கு நீங்கள் தான் லீகல் கார்டியன் அப்படின்னு உங்கள் ஃபோட்டோவோட ஒரு கலெக்டரோட சிக்னேச்சர் சீலோட உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து எப்போவுமே வேலிடான ஒரு சர்டிஃபிகேட். நீங்கள் பென்ஷன் வாங்குறதா இருந்தாலும் சரி, இந்த குழந்தைக்கு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நாளைக்கு அந்த குழந்தைக்கு சொத்து இருக்குது அது இருக்குது இதை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களாம் லீகல் கார்டியன்ஷிப், அதாவது உங்களுக்கு அப்புறம் இவங்க தான் அப்படின், அதாவது அம்மா அப்பா எல்லா சமயத்துலேயும் இருக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக ஒருத்தவங்களை நீங்களே நியமித்து இவங்க தான் கார்டியன் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த குழந்தைக்கும் பாதுகாப்பு. இன்னொன்று, நீங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட பேரண்ட்ஸை நிறைய பேர் நீங்கள் சந்திப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தன் குழந்தையோட ப்ராக்ரெஸை ஷேர் பண்ணிக்க கூட மாட்டாங்க, பொறாமப்படுவாங்க அப்படின்ட்டு. சில பேர் ஏன் நான் சொல்லணும் சொன்னால், ஐயோ அப்பா அவங்க பொறாமப்படுவாங்கப்பா, என் குழந்தைக்கு அவ்வளோ ப்ராக்ரெஸ் வருது, ஐயோ உங்கள் குழந்த பரவாயில்லையே அப்படிம்பாங்க, கண்டு வைப்பாங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் என்னென்னா சொல்லிக்கவே மாட்டாங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க, குழந்தைக்கு என்ன பண்ணுறீங்க. சில பேர் இங்கேயோலாம் போயிட்டுருப்பாங்க, பக்கத்துலேயே ஒரு பேரண்ட் உட்காந்துருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொல்லக்கூட மாட்டாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் நமக்கு செட் ஆக மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களை மாதிரியே லைக் மைண்டட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை மாதிரியே இன்னும் ரெண்டு பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேரை கண்டுபிடிச்சி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நீங்கள் உங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த குழந்தைய வந்து நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னாக்கா அவங்க வீட்டில் விட்டுட்டு போகிறது ஒரு 1 hour 2 hour, அப்புறம் அவங்க குழந்தைய உங்கள் வீட்டில் வந்து விட்டுட்டு போகிறது, அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து கொஞ்சம் செல்ஃப் ஹெல்ப் எடுத்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு ஒரு சேஃப்டியான இடத்துல நம்ம குழந்தை இருக்கான்றது உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, அவங்க பார்த்துக்குவாங்க, ஏன்னா அவங்க வீட்லேயும் ஒரு குழந்தை இருக்குது, அந்த மாதிரி நம்ம குழந்தைய அவங்க பார்த்துக்குவாங்க, கொஞ்சம் நேரம் தானே அப்படின்னு அந்த ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் ஏதாவது ஜாஸ்தி ஆகுதுனாக்கா உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நிறைய விஷயத்த. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணலாம், இல்லை நீங்கள் நேர்லேயே பார்த்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குரூப் வந்து ஃபார்ம் பண்ணி நீங்கள் அந்த குரூப் நிறைய டிஸ்கஷன் பண்ணலாம். குரூப்பாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் கம்யூனிகேட் ஒரு கன்சல்ட் பண்ணலாம், யாரையாச்சும் டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம். குரூப்பாகவே நீங்கள் சேர்ந்து நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். ஒரு ஆள் பண்ண முடியாதது ஒரு குரூப்பில் சேர்ந்து பண்ணுறப்போ இன்னும் எஃபெக்டிவாக நீங்கள் அதை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன குரூப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த குரூப் வந்து உங்களுக்கு இப்போ கிடையாது, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தேன், பெங்களூரில் நினைக்கிறேன், ஒரு ஸ்பெஷல் பேரண்ட் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருமே பணத்தை ஷேர் பண்ணி ஒரு லேண்ட் வாங்கியிருக்காங்க. அந்த லேண்டில் வந்து அந்த குழந்தைகளுக்குன்னு ஒரு பில்டிங் கட்டி ஒரு 10 parents இன்ட்ரெஸ்டான பேரண்ட்ஸும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 10 parents சேர்ந்து இது ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அங்கே கிடைக்கும். அந்த குழந்தைகளுக்கு ஃபிசியோதெரப்பி, ஓடி, ஸ்பீச் தெரப்பி, அதுக்கப்புறம் அந்த கேர் எடுத்துக்கிறதுக்கு கேர்டேக்கர்ஸு, அந்த குழந்தைகளுக்கு டெய்லி ஆக்டிவிட்டிஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் அப்பாயிண்ட் பண்ணி அவங்களே வந்து அந்த இடத்துல நிறைய குழந்தைகளுக்கு தங்குறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் மாதிரி அவங்களே பண்ணி நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துட்ருக்காங்களாம். ஸோ அது கரெக்டான டீட்டெயில் எனக்கு கிடைக்கல, ஜஸ்ட் ஐ ஹர்ட் அபவுட் இட். ஸோ அதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுனாக்கா நீங்கள் ஏதாவது ஒரு பில்டிங்கை ரெண்ட் பண்ணியோ, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இது நீங்களே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நீங்களே ஏதாவது இந்த குழந்தைகளுக்கு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அந்த குழந்தைங்க உங்களுக்கு அப்புறம் அந்த இடத்துல தங்குற மாதிரி, அதாவது நீங்களும் தங்கிக்கலாம், உங்களுக்கு அப்புறமும் அந்த குழந்தைங்க சேஃப்டியான ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்ற மன நிம்மதி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்துட்டு யாருமே இல்லாமல் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டு நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா, உங்களால் முடிஞ்சது இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னாக்கா நீங்களும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். என் குழந்தை வந்து சேஃப்டியாக இருப்பான், நான் போன பிறகு என் குழந்தை நிம்மதியாக இருப்பான், என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பெற்றோர்கள் இதே மாதிரி உள்ளவங்க இருக்காங்க, ஸோ எனக்கு அந்த பயம் இல்லை அப்படின்ற நிம்மதி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு ஆப்ஷன் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி கிடச்சதுனாக்கா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம்.
ஓகே பெற்றோர்களே, இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் சொன்ன 10 பாயிண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட ஃப்யூச்சரை நீங்கள் ஒரு சேஃப்டியாக பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணி நம்ம நிறைய லேர்ன் பண்ணலாம். ஓகே பெற்றோர்களே, மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.